தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு முறைகள் குறித்து திருச்சி மாவட்ட அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய 4ஆம் ஆண்டு மாணவிகள் தரும் செயல்முறை விளக்கம். நம்ம பெரும்பான்மையாக தமிழகத்தில் நிறைய தோட்டப்பயிர்கள் வந்து விளைவிக்கிறோம். அதில் அதிக மகசூலை கொடுத்து நல்ல வருவாயை ஈட்டி தர ஒரு முக்கியமான பயிர்னு பார்த்தோம்னா தென்னை. அந்த தென்னை மரங்களில் அதிக சேதப்படுத்துகிற ஒரு பூச்சி அப்படின்னு பார்த்தோம்னா காண்டாமிருக வண்டு, அதாவது குருத்து வண்டு அப்படின்னு சொல்லப்படுற இந்த காண்டாமிருக வண்டு தென்னையில் 10-15% வரையிலும் சேதத்தை ஏற்படுத்துது. இந்த வண்டினுடைய சேத அறிகுறிகள் மற்றும் இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காண்டாமிருக வண்டின் அறிகுறிகள். இந்த வண்டுகள் விரிவடையாத குருத்து பகுதியில் துளையிட்டும் மரத்துக்கு உள்ளே போயிட்டும் வளரும் மொட்டு பகுதியை மென்று விழுங்கிவிடும். இதனால் 10-15% வரைக்கும் மகசூல் குறையும். இந்த மாதிரி தாக்கப்பட்ட பகுதி போக மீதமுள்ள குருத்து விரியும் பொழுதும் முக்கோண வடிவமாக, அதாவது கத்தியினால் வெட்டப்பட்டது போல காணப்படும். இந்த மாதிரி எஞ்சிய பகுதி போக மீதியுள்ள மரச்சக்கையை அது உள்ளே சென்ற துளையின் மூலம் வெளியே தள்ளிவிடும். பொதுவாக நிறைய செயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி இதை கட்டுப்படுத்துகிறோம். ஆனால் இந்த மாதிரி பயன்படுத்துறதுனால சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது, அது மட்டும் இல்லாமல் செலவும் அதிகரிக்குது. இதை கம்மி பண்ணுறதுக்கு இயற்கையாக நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம், அதாவது ஆமணக்கு புண்ணாக்கு. இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் தண்ணி, 1 கிலோ ஆமணக்கு புண்ணாக்கு மற்றும் ஒரு மண்பானை. இதை எப்படி செய்கிறோம் அப்படின்னா, ஒரு மண்பானையில் 1 கிலோ ஆமணக்கு புண்ணாக்கு எடுத்துக்கணும். இதில் 5 லிட்டர் தண்ணி கலந்துக்கணும். இதை கரைச்சி இந்த பானையை வந்து 1 ஏக்கருக்கு 2 அல்லது 3 இடத்துல இந்த மாதிரி வைக்கணும். இப்படி வைக்கிறது மூலயமா வண்டுகள் இந்த வாசனைக்கு கவரப்பட்டு பானையில் விழுந்துடும். நம்ம அதை அப்புறமா சேகரித்து கொன்றலாம். இப்படி பண்ணுறதுனால நம்ம செயற்கை பூச்சிக்கொல்லிகளை நாட தேவையில்லை, இயற்கையாகவே கட்டுப்படுத்தலாம். இது ரொம்ப பெரிய வேலையும் அதிகமாக இருக்காது, ரொம்ப எளிமையான முறையாக இருக்கும், செலவும் ரொம்ப கம்மி. இந்த தகவல் வந்து விவசாய பெருமக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறோம். நன்றி.